கத்தார் நாட்டில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் நூற்றுக்கணக்கான பேனர்கள் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒன்னு ஒன்றுலையும் ஒவ்வொரு பொன்மொழி, ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் ஒரு பொன்மொழி தட்டி போட்டு பெருசு பெருசாக அங்கங்கே வச்சுருந்தாங்க. எது அதிகமான மக்களை கவர்ந்த போர்டு என்பதை இந்தியாவுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையை வெளியிட்டிருந்தது. எது அதிகமான மக்களை கவர்ந்த பொன்மொழி என்று கேட்டால், ஸ்மைல் இட் இஸ் ஆல்சோ டொனேஷன், புன்னகையோடு இருங்கள், அதுவும் நீங்கள் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு. தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அகீக்கலக ஸதகா. இதை இதை பார்த்து விட்டு பார்த்தவர்கள் எல்லாம் புன்னகைத்து கொண்டே போனார்கள்னு எழுதுறாங்க. உடனே செயல்படுத்திட்டாங்க எல்லாருமே. இதையெல்லாமா ஒரு மனிதனை பார்த்தால் புன்னகைக்க வேண்டும் என்றுமா ஒரு திருத்தூதர் சொல்வார்? வேறு என்ன அவர் சொன்னார்? தி உலகமெங்கும் வாழுகிற தீவிரவாத கூடத்தின் தலைவர் என்றல்லவா பெருமானாரை பற்றி நாம் வலிந்து வலிந்து ஒரு பொய் முகத்தை அவருக்கு நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம் உலகத்தில். அவர் சிரிக்கவும் சொன்னாரா? ஒரு மனிதனை பார்த்தால் முதலிலே சிரித்து விடு. சிரித்து விடு என்றால் ஏளனச் சிரிப்பு, எக்காளச் சிரிப்பு அல்ல, மலர்ந்த முகம், தபசும் என்று சொன்னால் லேசாடி பல் லைட்டா தெரிகிற மாதிரி சிரிக்கிறது தான்.